Hi everyone, நான் உங்க ஹாலிவுட் தமிழா. இந்த வீடியோல நெட்ஃபிளிக்ஸோட ஒரிஜினலா த ஜங்கிள் புக் நாவலோட டைரக்ட் அடாப்டேஷனா 2018ல ரிலீஸ் ஆன ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவி மவுக்லி லெஜண்ட் ஆஃப் த ஜங்கிள் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த படத்துக்கும் 2016ல வந்த டிஸ்னியோட த ஜங்கிள் புக் படத்துக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஏ பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஆன் டைமா நோட்டிபிகேஷனா வரும். Looks like we've come to the end of the road. There's no point in running away now. I'd rather sleep until the storm is gone. She'd rather be shooting at me. மவுக்லி லெஜண்ட் ஆஃப் த ஜங்கிள். முதல்ல இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்திரலாம். ஒரு காட்டுக்குள்ள நிறைய மிருகங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த காட்டுக்கு பக்கத்துல மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு ஃபேமிலி அந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது ஒரு புலி அந்த ஃபேமிலிய தாக்குது. இந்த தாக்குதல்ல இருந்து ஒரு குழந்தை மட்டும்தான் உயிர் தப்பிக்குது. இந்த குழந்தைய அதே காட்டுல இருக்கிற ஒரு ஓனாய் கூட்டம் எடுத்து வளர்க்குது. அந்த பையன் தானும் ஒரு ஓனாய் குட்டி தான் அப்படின்னு நினைச்சு அந்த கூட்டத்துக்குள்ளேயே வளர்றான். ஒரு பக்கம் அந்த பையனோட அப்பாவையும் அம்மாவையும் கொலை பண்ண அந்த புலி இந்த பையனையும் கொலை பண்ணிரணும் அப்படின்னு சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த பையன் மனிதர்களை சந்திக்கிறான். அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமும் அட்வென்ச்சர் கலந்த ஃபேண்டஸியும் தான் இந்த படம். I've never seen a man cup before. It's so smooth. இந்த படத்தோட கதையும் 2016ல வந்த த ஜங்கிள் புக் படத்தோட கதையும் ஆல்மோஸ்ட் சேம் தான். சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும். அதுக்காக ஜங்கிள் புக்கோட ரீமேக் தான் மவுக்லி அப்படின்னு சொல்லிட முடியாது. ஜங்கிள் புக்கோட ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே மவுக்லியோட ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் டிஸ்னியோட ப்ரொடக்ஷன் அப்படிங்கறனால ஜங்கிள் புக் சீக்கிரமாகவும் அதிக பட்ஜெட்லயும் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த ரெண்டு படத்துல எது பெஸ்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிஜிஐ. கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல ஜான் ஃபேவரோவோட த ஜங்கிள் புக் தான் பெஸ்ட். காரணம் அதோட பட்ஜெட். அதுக்காக மவுக்லியோட சிஜிஐ நல்லா இல்ல அப்படின்னு சொல்ல வரல. ஒரு சில மிருகங்களை ஜங்கிள் புக்கை விட மவுக்லியில ரொம்பவே ரியாலிட்டியா காமிச்சிருப்பாங்க. ஆனா ஓவரால் சிஜிஐ ஜங்கிள் புக்ல நல்லா இருக்கும். ரெண்டு படத்தையுமே ஒரே நாவலை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. நாவலையும் படத்தையும் கம்பேர் பண்ணா எந்த படத்தை பெஸ்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா மவுக்லி தான். ஜங்கிள் புக்கோட ரைட்டர்ஸ் படத்தோட கேரக்டரையும் படத்தோட பிளாட்டையும் மட்டும் நாவல்ல இருந்து எடுத்துட்டு மத்ததெல்லாத்தையும் சொந்தமா ஓனா ரைட் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த நாவல்ல இருக்கிற அந்த டார்க் தீமையும் வயலன்ஸையும் நம்மளால மவுக்லி படத்துல தான் பார்க்க முடியுது. புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா 2016ல வந்த த ஜங்கிள் புக் படம் முழுக்க முழுக்க குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு படம். ஆனா 2018ல வந்த மவுக்லி லெஜண்ட் ஆஃப் த ஜங்கிள் படம் குழந்தைகளை மட்டும் இல்ல பெரியவங்களையும் முழுமையா திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு படம். படத்துல பிஜிஎம் பத்தி பேசணும் அப்படின்னா டிஸ்னி அவங்க ஸ்டைல்ல சாங் எல்லாம் கொடுத்து நல்லா பண்ணிருப்பாங்க. மவுக்லியிலும் சாங் இருக்காது, பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்பவே பெர்ஃபெக்டா இருக்கும். ரெண்டு படமுமே தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் ஜங்கிள் புக் படத்தை ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோல வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கோம். ஆனா மவுக்லி படத்தை இதுவரை நம்ம சேனல்ல எந்த வீடியோலயுமே இன்க்ளூட் பண்ணல. அதுக்காக தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணிருக்கேன். ரெண்டு படமுமே ஃபேமிலியோட பாக்குறதுக்கு 100% ஒர்த்தான படங்கள். டிஸ்கிரிப்ஷன்ல இந்த படத்தோட லிங்க் கொடுத்துருக்கேன். பாக்கல அப்படின்னா கண்டிப்பா ஒருக்கா செக் பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அண்டில் தென், ஷைனிங் ஆஃப் ஃப்ரம் உங்கள் ஹாலிவுட் தமிழா.